பண்டி அன்னைக்கு சிந்துவோட அம்மா என்ன சொன்னாங்க குழந்தைங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் வரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல ஆனா எனக்கு என்னமோ வந்திருப்பாங்களோன்னு தோணுது நான்சி எனக்கு என்னமோ இவன் கதை விட்டுகிட்டு இருக்கான்னு தோணுது எதுவா இருந்தாலும் காலையில கோயில் இருக்கிற சாமியார்ட்ட போய் கேட்டுக்கலாம் இப்போ இந்நேரத்துல பேச வேண்டாம் நான்சி போய் படுங்க போங்க டே சிண்டு போய் படுத்து தூங்குடா போடா யோசிக்காம போய் படுத்து தூங்கு நான்சி அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க பயங்கரமா தூக்க வருது மணி ரெண்டாகுது தெரியுமா இல்லையே இந்த சிண்டு பையன் போய் சொல்றான்னு தோணுதே டே சிண்டு உண்மையே சொல்லு உங்க அம்மா எல்லாம் வரவே இல்ல தானே அப்படியே வந்தாலும் அவங்களால எப்படிடா ஸ்லைம் வர வைக்க முடியும் நான்சி அக்கா நீங்க மட்டும் கொஞ்ச நேரம் எந்திரிக்காம இருந்திருந்தீங்கன்னா எங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் எங்க கூட இருந்திருப்பாங்க நீங்க தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன் நீங்க என்கிட்ட பேசாதீங்கக்கா என்ன இவ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா நான் எந்திரச்சதால தான் அவங்க அம்மா போயிட்டாங்கன்னு சொல்றான் எல்லாரும் இந்நேரம் தூங்கி இருப்பாங்க நான் நினைச்ச மாதிரியே எல்லாரும் தூங்கிட்டாங்க பண்டி அண்ணாவும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு நம்ம சோட்டுவை எழுப்பலாம் சோட்டு சோட்டு

எனக்கும் அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்குண்ணா பிளீஸ் நான் கூப்பிடுங்க நம்ம அம்மாவோட போட்டோ சித்தி வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இப்ப போய் எடுத்துட்டு வந்துரலாம் இப்பதான் நல்லா இருட்டா இருக்கு ஐயோ அண்ணா இந்த அண்ணா அண்ணா என்ன விட்டுட்டு போயிராதீங்க அண்ணா நானும் வரேன் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க யாரும் எந்திரிக்க கூடாது அண்ணா இதுதான் நீங்க சொன்ன சித்தி வீடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குனா வெளியில பாருங்க எவ்ளோ இருட்டா இருக்குன்னு சோட்டு அம்மா சொன்னாங்க சோட்டு இந்த வீட்ல தான் அம்மாவோட பழைய போட்டோ இருக்காமா நம்ம எப்படியாவது அதை எடுத்துட்டு போயிரலாம் நீ பயப்படாத நான் இருக்கேன் இல்ல

சோட்டு நீ அமைதியா இரு பேசியே மாட்டி கொடுத்துறாத அந்த பாப்பா தூங்கிடுச்சு பாரு அவங்க அம்மாவும் நல்லா தூங்கிட்டாங்க நீ ரொம்ப பயப்படுற அதனால நீ வெளியில் நின்னு பாத்துக்கோ நான் மட்டும் உள்ள போய் எப்படியாவது அம்மா போட்டோவை தேடி எடுத்துட்டு வந்துருவேன் நீ பயப்படாத சோட்டு அவங்க எந்திரிச்சாங்கண்ணா வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ போ அண்ணா சீக்கிரமா வந்துருங்கண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா அம்மா அம்மா யாரோ பேசிட்டு இருக்காங்க அம்மா என்ன அர்த்தல எனக்கு சத்தம் கேக்குது யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுமா அச்சச்சோ போச்சு நம்ம பேசுனதுல இந்த பொண்ணு எந்திரச்சிட்டா அண்ணா சொன்ன மாதிரி வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம் யாரோ ரெண்டு பேர் இங்க பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா பார்த்தா யாரும் இல்ல நம்ம அம்மா மட்டும் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அம்மா தள்ளி எனக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கறீங்கமா

அம்மா பாத்தீங்களா போட்டோல எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அம்மா சோட்டு நேர்ல கூட அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ கூட நம்மள அம்மா எங்கயாவது இருந்து பாத்துட்டு தான் இருப்பாங்க அம்மா எங்கம்மா இருக்கீங்க அண்ணா அண்ணா அம்மா தான் சாமி ஆயிட்டாங்கல்ல சாமினா பூ வைக்கணும்ல நான் போய் பூ எடுத்துட்டு அண்ணா சீக்கிரமா போயிட்டு வா சோட்டு நான் சீக்கிரம் எந்திரச்சிரப் போறாங்க அண்ணா சத்தம் போடாம மெதுவா பேசு நான்சி அக்கா தான் அப்ளை எந்திரிச்சு எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டாங்க தெரியுமா அந்த அக்கா மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் எந்திரிக்காம இருந்திருந்தாங்கண்ணா நம்ம அம்மா இங்கேயே தான் இருந்திருப்பாங்க நானும் உன்னை எழுப்பியிருப்பேன் அம்மா திரும்பவும் என்ன பார்க்க வருவாங்களா இல்லாட்டி இனிமேல் வர மாட்டாங்களானா உங்களை மட்டும் அம்மா பார்க்க வந்திருக்காங்க என்ன பார்க்கவே வரல அம்மாக்கு உங்களை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி என்னையும் பார்த்துட்டு தானே போயிருப்பாங்க அப்படி எல்லாம் இல்ல சோட்டு நம்ம அம்மாக்கு நம்ம ரெண்டு பேத்தையுமே ரொம்ப பிடிக்கும் நீ அழுகாத கண்டிப்பா அம்மா உன்னையும் பார்க்க வருவாங்க சோட்டு என்ன சூட்டு இதெல்லாம் எனக்கு உங்க ரெண்டு பேத்தையுமே ரொம்ப பிடிக்கும் நான் உங்க ரெண்டு பேத்தையும் எப்பவுமே பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் அம்மா அம்மா வந்துட்டீங்களா உண்மையாவே என்னையும் பார்க்க வந்துட்டீங்களா சிந்து அண்ணா அம்மா வந்துட்டாங்கண்ணா ஹாய் அம்மா திரும்பவும் வந்துட்டீங்களா அப்ப எங்க பக்கத்துலயே தான் இருந்தீங்களா ஏமா அப்ளே வந்துட்டு என்ன மட்டும் பார்க்காம சிந்து அண்ணாவை மட்டும் பார்த்துட்டு போனீங்க நான் யாரு கண்ணுக்கும் படக்கூடாதுமா அப்படி பட்டன்னா என்ன நிரந்தரமா மேல அனுப்பிச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்க பக்கத்துல நான் இருக்கவே முடியாது அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதனாலதான் தான் அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன் அம்மா அம்மா சித்தி வீட்டுல உங்க போட்டோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல நானும் சோட்டுவும் போய் அதை சித்தி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம் நல்ல வேலை அவங்க பார்க்கவே இல்ல நீங்க ஏன் எல்லாம் போனீங்க அவங்க ரொம்ப மோசமானவங்க என்னையே கொண்டுட்டாங்க அவங்க வீட்டு பக்கம் இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே போகவே கூடாது அம்மா அம்மா நீங்க மட்டும் ஏமா எப்பவுமே ரொம்ப சோகமா இருக்கீங்க சிரிக்கவே மாட்டீங்கறீங்க ஆமாமா எப்ப பார்த்தாலும் வெள்ள சேல கட்டிட்டு இருக்கீங்க மத்தவங்க எல்லாம் எவ்வளவு நல்ல சேல கட்டிட்டு இருக்காங்க எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ஆனா நீங்க மட்டும் எப்பவுமே அழுதுட்டே இருக்கீங்கமா நான் உங்க கூட இருந்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா இருந்தேன் நல்ல பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு நிறைய நகையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன் சிண்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன் அதுக்குள்ள அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் வாப்பா அம்மா அம்மா பெரியமா இந்த பீரோக்குள்ள நிறைய பட்டு புடவை நகையெல்லாம் வச்சிருக்காங்கம்மா பிளீஸ்மா நீங்களும் அந்த பட்டு புடவை எல்லாம் எடுத்து கட்டிக்கோங்கம்மா அச்சோ எனக்கு பட்டு புடவை நகை மேலையெல்லாம் இப்போ ஆசை இல்லைப்பா நான் உங்கள் ரெண்டு பேத்து கூடயும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் தான் வந்திருக்கேன் அதையெல்லாம் தயவு செஞ்சு எடுக்காத அம்மா அம்மா எங்களுக்காகமா பிளீஸ்மா இந்த பட்டு புடவை கட்டி நகையெல்லாம் கட்டுற ஆசையிலேயே நான் இருக்கேன் நான் சொல்கிறத தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் கேளுங்க வண்டியும் பப்ளூவும் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்கப்பா அவங்க உங்க மேலே பாசமாக தான் இருக்காங்க அம்மா நாங்க அவங்க பேச்ச கேட்கணும்னா இப்போ நீங்க முதல்ல எங்க பேச்ச கேட்கணும் இங்க பாருங்க பெரியமாவோட நெக்லஸ் இருக்கு இதை மட்டுமாவது போட்டுக்கோங்கம்மா பிளீஸ்மா இதை போட்டா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க தெரியுமா எனக்கு இதுல பாக்கணும்னு ஆசையா இருக்குமா அம்மா இந்த நெக்லஸ்ல உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா சரி பசங்களா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அம்மா அம்மா போகாதீங்கம்மா நீங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பெரிய நெக்லஸ் மட்டும் எங்களுக்கு போட்டுக்காம என்ன சோட்டும் இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களை பார்க்கலாம்னு நான் ஆசையா வந்தேன் அம்மா இந்த நெக்லஸ்ல உங்களை பாக்குறதுக்கு அப்படியே பெரியமாவை பாக்குற மாதிரி இருக்குமா பிளீஸ்மா எங்களை விட்டு போகாதீங்க இங்கேயே தங்கிக்கோங்கம்மா டே சின்டோ என்னடா தூக்கத்துல வளர்க்கிட்டு இருக்கியா டே பப்ளு யாருடா ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காங்க அது யாருன்னு தான் கொஞ்சம் பாரு

சோட்டு நீ எவ்ளோவும் தா அழுது போறண்டாலோ அம்மா வர மாட்டாங்க அழுகாத இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நன்சி பப்லு ரெண்டு பேரும் கொஞ்சம் எந்திரச்சி இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அட கடவுளே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த சின்னட்டு நான் அப்பவே சொன்னேன்டா இவனுக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்குன்னு என்னடா பண்டி இப்பதான் தூங்க போற மாதிரி இருக்கு அதுக்குள்ள எழுப்புற அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சா எல்லாரும் எந்திரச்சிட்டீங்க ஐயோ பண்டி என்னடா இது சிண்டுவோட அம்மா போட்டோ எப்படிடா இங்க வந்துச்சு யார் பண்ணின வேலை இது டேய் சிண்டு உங்க அம்மாவோட போட்டோ இங்க எப்படிடா வந்துச்சு இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா எங்ககிட்ட நானும் சிண்டு அண்ணாவும் எங்க சித்தி வீட்டுக்கு போய் தான இந்த போட்டோவை எடுத்துட்டு வந்தோம் அது மட்டும் இல்ல நாங்க எங்க அம்மாவை பார்த்தோம் அண்ணா எங்க அம்மா சொன்ன மாதிரியே சித்தி வீட்ல தான போட்டோ இருந்துச்சு போட்டோல எங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல நான் சொன்னேன்ல எங்க அம்மா வந்தாங்கன்னு டேய் பண்டி நாளை காலையில நீ சாமியார் பாக்குறதுக்குள்ள இவனுக்கு முத்திரம் போல இருக்குடா தயவு செஞ்சு ஏதாவது ஒன்னு பண்ணுடா டேய் சிண்டு என்னடா இது சால நகப்பெட்டி எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுருக்க என்னடா பண்ணுனா நானும் சிண்டுவும் சேர்ந்து எங்க அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்தோன்னா அது மட்டும் இல்ல உங்க அம்மாவோட நகையெல்லாம் எடுத்து கொடுத்து போட சொன்னோம் அவங்க போட்டதுக்கு அப்புறம் பாக்கறதுக்கு எவ்வளோ அழகா இருந்தாங்க தெரியுமா நீங்க எல்லாரும் தான் தூங்கிட்டே இருந்தீங்க டே பப்ளு இங்க பாருடா நம்ம பரம்பரை நெக்லஸ் அந்த பெரிய நெக்லஸ் இருக்குமே அது இந்த பெட்டியில தான் வச்சிருந்தேன் இப்போ அத காணோம் டே சின்டு என்னடா பண்ணுன அண்ணா என்ன திட்டாதீங்கண்ணா அத நான் தான் எங்க அம்மா கிட்ட சொல்லி போட்டுக்க சொன்னேன் எங்க அம்மா போட்டுட்டு இருந்தாங்க நீங்க அதுக்குள்ள எந்திரிச்சிங்களா எங்க அம்மா அப்படியே மறைஞ்சிட்டாங்கண்ணா அவங்க கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாங்கண்ணா ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோக்கான গিவ் அவே क्वेश्चन பண்டி எல்லாரத்தையும் சமாதானம் பண்ணி தூங்க போ சொல்லும்போது டைம் என்னன்னு சொல்றான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சரா வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிட்டு அப்படியே நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பாய்